சீமானுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குங்க எங்க அரசை பத்தி பேசுறதுக்கு? ஐயா, மக்கள் எல்லாம் அவர்தான் களத்துல வந்து எங்களுக்கு உதவுறாருன்னு சொல்றாங்க. களத்துல வந்து யாருக்கு கலட்டினாரு, என்ன கொடுத்தாரு, என்னங்க கொடுத்தாரு? என்னமோ சும்மா என்னமோ கொடுத்தாரு கொடுத்தாருன்னா என்ன கொடுத்தாரு கொடுத்தாரு? இப்ப என்கிட்ட ஒரு காணொலி இருக்கு, பாக்குறீங்களா? என்ன கொடுக்குறாரு, என்ன பேசுறாருன்னு பாக்குறீங்களா? அந்த காணொலியில நான் பொறுத்துக்கிடலாம், முதலமைச்சர் பொறுத்துக்கிடலாம். உங்களை ஒரு வார்த்தை நான் தகாத வார்த்தை சொன்னா எட்டி இருக்கிற மாட்டீங்க, இருக்குவீங்களா இருக்க மாட்டீங்களா? இல்ல, அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்து மக்களை கத்திரிக்கா சார், சட்டமன்ற உறுப்பினர்னா அதுக்காக பொதுவெளியில நடந்துக்கலாம் பாருங்க. பொது வழியில அவரை பேசக்கூடிய வார்த்தைகளை பேசினா பரவாயில்ல. எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து செருப்பால அடிக்கும் போது அவரை அடிச்சான்னா, அவர் படத்தை வச்சு அடிச்சான்னா என்ன பேசுறீங்க? கோபம் ஏன் உங்களுக்கு வருது? ஏன் வருதுன்னா, ஏன் வரும் சார், எல்லாமே வரும். அப்ப நிவாரணமோ பணிகளையோ சீர் செய்யலன்றதுனால பாருங்க. அப்ப போய் வரண பகவான போய் சண்டை போட சொல்லுங்க, ஏயா எங்க ஏரியால வந்து மழை பெஞ்ச, எதுக்குடா நீ ஆந்திரால இருந்து தண்ணி எங்களுக்கு திறந்து விட்டேன்னு ஒரு படையை தட்டிட்டு ஆந்திரால போய் சண்டை போட சொல்லுங்க. இல்ல என்ன மேகம் ஏன் மழை பொழிஞ்சிச்சுன்னு மேகத்துல சண்டை போட சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? ஏங்க, ஒரு பள்ளம் திடீர்னு ஒரு பள்ளம் 40 அடி பள்ளம் விழுந்துருச்சு. அந்த 40 அடி பள்ளத்துல ஒரு கண்டெய்னர் உள்ள பூந்துருச்சு. எப்பயுமே ஒரு மீட்பு பண்ணி பண்ணும் போது பேரிகேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மறைச்சு வச்சுதானே உள்ள போய் பண்ண முடியும். என்ன இவன் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கணும்னு மேல பாத்துக்கிட்டே இல்ல கீழே பாத்துட்டே போய் அயன்பாடு உள்ள பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டா அதுக்கு யார் பொறுப்பு? வெள்ள நிவாரணத்துல வயசு கூட பண்ணு குடுக்கல, ஒரு பாலு குடுக்கல, இங்க பாருங்க மலம் கழிக்க முடியல அப்படின்னு பாருங்க. மலம் கழிக்க முடியலன்னா அப்ப எங்க போய் கழிக்க முடியும்? ஏங்க, வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி கிடக்குது. நீங்க ஆத்துல குளிக்கும் போது கக்கூசுக்கு போக முடியல, வெள்ளத்துக்கு போக முடியலன்னா எங்க போக முடியும்? டிஎன் மீடியா 24 வலையொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடியுமான முனைவர் கோமாட்சி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை நிகழ்விற்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இந்த மிக்ஜாம் புயல் வந்து ஏற்பட்டு ஒரு வாரத்தை கடந்துருச்சு. ஒரு வாரம் கடந்த பிறகும் சென்னையில் வந்து இன்னமும் அந்த துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலை அப்படின்னு மக்கள்கிட்ட தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிர்வாக திமுகவுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய தவறு, நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து மக்கள் குற்றஞ்சாட்டுறாங்க. போகிற போக்கில் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். உங்களை மாதிரி மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ரோட்டில் இருக்கவங்க பேசுகிறதும் ஈஸி. ஆனால் அரசு வந்து அரசு பணியாளர்களை முடுக்கி விட்டு அரசு எந்த அளவுக்கு பணிகளை செய்ய முடியுமோ செய்யுது. கடந்த 2015 ஏற்பட்ட புயல், அதுக்கப்புறம் ஏற்பட்ட புயல்கள் எல்லாம் வந்தபோது மாதக்கணக்காக தண்ணி இருந்தது. வீடுகளுக்குள்ளேயே மாதக்கணக்காக தண்ணி தேங்கி இருந்த காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கு எந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. ரோடுகளில் கொஞ்சம் சகதியாக இருக்குது, அதையும் புல்டோசரை விட்டு ஒவ்வொரு தெருக்களையும் க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கோம். சில சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளே புல்டோசர் நுழைய முடியல, அந்த தெருக்கில் ஆட்கள் வந்து அதை பூரா அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பணி தான் கடந்த 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயும் தண்ணி இப்போ இல்லை. இந்த அதாவது என்னென்ன, வட சென்னையை பொறுத்த மட்டிலும் அந்த கழிவோடு சேர்ந்து இதுவும் வந்துருச்சு. எது நம்ம அந்த கரு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் கழிவு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆயில் கழிவு சில ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த ஆயில் கழிவு. அதே மாதிரி ஐஓசியிலேருந்தும் கூட லீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். அந்த குருடாயில் லீக் ஆகிடுச்சு, அதுவும் சேர்ந்து இந்த மாதிரி வந்ததுனால தான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக நாரி போச்சு. மோத்துவாரத்துலேயும் கடல்லையும் இந்த மாதிரி எண்ணூர் கடல்லையும் கூட இந்த மாதிரி கோசலை ஆற்றில் அந்த இது போயிருந்ததில் அந்த ஆயில் இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த கடந்த 3 நாளாக அப்படி. ஏன்னா மீனவர்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு மீனவர்கள்லாம் கூட அடையாள உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட பண்ணாங்க. இப்போ அதை எல்லாமே அவங்களுக்கெல்லாம் அந்த போட்டெல்லாம் கெட்டு போனதுக்கெல்லாம் கூட அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு கடன் வழங்குது. அது இன்னும் பெரிய அளவில் இது பண்ணவங்களுக்கு பேங்க்கில் லோனுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டுருக்கோம். பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அரசாங்கங்கிறது வந்து எப்போயுமே இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது உடனே அப்படின்னா தீ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வாளி தண்ணியை தூக்கி ஊற்றி அதை அமைக்க பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபயர் சர்வீஸு உடனடியாக வர்றதுக்கு தான் ஃபயர் சர்வீஸு. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஃபோன் பண்ண இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ இருக்கணும். தெருக்களில் வந்து அந்த
நெரிசல் இல்லாமல் இருக்கணும், அது பெல் அடிச்சுக்கிட்டே வந்தாலும் கூட அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகத்தானே செய்யும். அது டிலே ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு ஆன் பண்ணி அது தண்ணியை பிடிச்சி அடிக்கும்போது உங்களுக்கு எப்படியும் ஒரு 1 hour டைம் ஆகும். அது மாதிரி ஒரு இது நடக்கக்கூடாத மிக பிரம்மாண்டமான ஒரு மழை, கிட்டத்தட்ட 38 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு 33 மணி நேரத்தில் 4 மாவட்டத்தில். ஒரு மாவட்டம்னா சென்னை மாவட்டம் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது, நமக்கு ஈஸியாக ஒரே நாளையில் அந்த சால்வ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இப்போ என்னென்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது பக்கத்தில் இருக்க அஜாயின் இந்த டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் மழை பெஞ்சதுனால அங்கே இருக்க தண்ணியும் இங்கே வந்து இங்கேருந்து தான் கடலுக்கு போகணும். இதுதான் இதில் உள்ள பெரிய விஷயம் என்னென்னா, அந்த மாவட்டங்களில் இருக்க தண்ணி நேரடியாக அங்கேருந்து கடலுக்கு போகிற சான்ஸ் இல்லை. எல்லாமே சென்னை வந்து தான் போகணும், சென்னையை சுற்றி தானே கடல் இருக்குது. அதனால தான் கொசஸ்தல ஆற்றுலேருந்து 40,000 கன்னடியை வரை திறந்து விட்டுட்டாங்க. அங்கே இதில் ஆந்திராவில் எப்பயுமே இவ்வளோ தண்ணி அந்த ஆற்றுல வந்து, அந்த பேரே வந்து ரொம்ப பேர் கொசஸ்தல ரிவர் இருக்குதுன்னு ஒன்று நீங்களாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி குறைவாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். குறைவாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது பாடத்தில் வந்தால் நம்ம படிச்சிருக்கலாமே. தவிரலாம் தண்ணி கொடுக்கல, இப்போ கேட்காமே திறந்து விட்டாங்க. 40,000 கன்னடி, 1 கன்னடி 2 கன்னடி இல்லை, 40,000 கன்னடி. அந்த ரிவருக்கு வந்து கெப்பாசிட்டி 15,000 கன்னடி தண்ணி போகிறது தான் அந்த ரிவரோட கெப்பாசிட்டி. அப்போ 40,000 இல் 15,000 போனால் எவ்வளோ பாருங்கள், 25,000 கன்னடி வெளியில் வந்துருச்சு. அது வெளியில் வரும்போது அங்கே இருக்க அந்த ஆயில் கழிவுகளை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அப்படியே வடசென்னைக்குள்ளே பூந்துருச்சு. அதனால தான் அந்த வடசென்னை வந்து இந்த ஆயில் கலப்படம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சரியாக இருக்கும். இந்த ஆயில் கலப்படம் இருந்ததுனால ரொம்ப பாதிப்பு அதிகம் அந்த மக்களுக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் அந்த இடங்களில் வந்து சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் காலக்கிரமம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மக்கள் வந்து அவங்க சொல்கிறது வைக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அது வந்து உதயநிதி படத்தை வச்சுக்கிட்டு செருப்பால் அடிக்கிறது, முதல்வரை அப்படி திட்டுறது இப்படி திட்டுறதுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சொல்லில் அடங்காத வார்த்தைகளை உபயோகப்படுது சார். 1000 கஷ்டம் இருக்கலாம், அதுக்காக அடுத்தவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? யார் சார் அதிகாரம் கொடுத்தா? அது வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம், அவங்க அரசாங்கம் அதனுடைய பணியை தான் செய்யும். ஒவ்வொருத்தனையும் போய் பார்க்க முடியாது, எல்லாம் எங்களை பார்க்கலாம் ஒன்றை பார்க்கலன்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் எத்தனை தெருக்கள் இருக்குது? ஏறக்குறைய 1.25 கோடி மக்கள் இந்த சென்னையில் மட்டும் இருக்காங்க. மொத்தம் சென்னையும் இந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்தோம்னா 2.25 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 2.25 கோடி மக்களும் எத்தனை வீடுகளில் வசிப்பாங்க? குறைந்தபட்சம் 1 கோடி வீடு இருக்குது. இந்த 1 கோடி வீட்டில் போய் எல்லோரும் இண்டிவிஜுவலாக போய் எல்லாத்தையும் எல்லா தெருக்கள்லையும் போய் அரசாங்கம் வந்து பார்வையிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு ரேண்டமாக தான் பண்ண முடியும், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ரேண்டமாக தான் பண்ண முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. அது கார்பரேஷனை பொறுத்த மட்டும் கார்பரேஷன் லிமிட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணுறானுங்க, எல்லாம் பணக்காரன் இருக்க ஏரியாவில் தான் போய் எல்லாம் பண்ணுறாங்க, ஏழைபாயில் இருக்க இடத்துல வந்து பண்ணலை அப்படிங்கிற அப்படி ஒரு குற்றச்சாட்டு. அப்படி கிடையாது, அரசாங்கத்தில் ஒரு தாய்க்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஒன்று தானே தவிர இந்த தா பிள்ளை வேற அந்த பிள்ளை வேறேன்னு எந்த ஒரு தாயும் பார்க்க மாட்டாள். ஏன்னா ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தாயுள்ளம் கொண்டவர், அவர் எல்லா குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக தான் பார்க்குறாரு. ரெண்டாவது அவர் தொகுதிங்க குளத்தூர் வடசென்னையில் இருக்கு, அவர் எப்படி அதை புறக்கணிப்பார்? அதே வடசென்னையில் புதன்கிழமை அன்னைக்கு அவர் ஏழை அந்த மக்களுக்கெல்லாம் வந்து நிவாரண முகாம் அமைச்சு அதிலிருந்து பொருட்களெல்லாம் கொடுத்தாரு. ஐயா அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தாயுள்ளம் கொண்ட ஒரு முதல்வர், நாங்கள் அவரை யாரோலாம் பார்க்கல, அவரையும் சரி அமைச்சர் உதயநிதியும் சரி, நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அமைச்சர் தான் எங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, எங்களை பார்க்கலை. 2015 2 நாள் 3 நாளில் உடனடியாக எல்லா தண்ணியும் அப்புறப்படுத்திட்டாங்க, தண்ணி இல்லாத உடனடியாக நிவாரண பணியை தந்தாங்க. இப்போ 1 வாரம் கடந்தும் இன்னமும் பல பகுதிகளில் சென்னையில் மழை வெள்ளம் தேங்குது, இவங்க வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு நாங்கள் ஓட்டு போட்ட அந்த தலைவர்களை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் விடியல் தருவாங்கன்னு தானே ஓட்டு போட்டோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் இருட்டை தந்துட்டாங்களேன்னு குற்றச்சாட்டு. அதாவது புரியாத மக்கள், அதாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அந்த பஸ்ஸில் வந்து அந்த டிரைவர் கண்டக்டர் அதை உங்களை சேஃபாக கொண்டு சேர்ப்பாருன்னு சொல்லி தான் டிக்கெட் வாங்கி அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கோம். அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு, இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்காங்க. எய்த்த மாதிரி வரக்கூடிய ஒரு லாரி, அவன் ஒரு தண்ணியை போட்டுட்டு ஓட்டுறான், இல்லை அவன் வந்து தூங்கி தூக்க கலக்கத்தில் ஓட்டுறான் அப்படின்னா அவன் இந்த பஸ் மேலே விட்டான்னா சேதாரம் யாருக்கு?
பஸ்ஸில் இருக்க மக்களுக்கு தானே சேதாரம், பஸ்ஸுக்கு தானே சேதாரம். அது மாதிரி அவங்க கண்ணை விழித்து அவங்க நல்ல முறையில் அந்த டிரைவர் வண்டியை ஓட்டியிருந்தாலும் கூட அந்த வண்டிக்கும் சேதாரம், அவரும் உயிர் இழந்திருப்பார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா? அரசாங்கங்கிறது அந்த பஸ் மாதிரி தான், நினச்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கோம். இப்போ வடசென்னையில் என்றைக்கு கொசஸ்தல ஆற்றுலேருந்து எப்போ தண்ணி வந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதாங்க முதல் முறை, கிட்டத்தட்ட எனக்கும் இப்போ 76 வயசு ஆகிடுச்சு. நீங்கள் இந்த திருப்பி திருப்பி இதை சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த திமுககாரங்களுக்கு கதை சொல்கிறதே குழப்பாக போச்சு. எப்போ சொன்னாலும் அன்னைக்கு 2015 மழை குறைவாக பெஞ்சுது, இப்போ ஒரே நாளில் 38 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு, இதை சொல்லி இதை மடமாற்றம் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நானும் பதில் சொல்கிறேன், எங்கள் முதலமைச்சரும் பதில் சொல்கிறாரு, அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்களுக்கு உரிய எல்லா முதலமைச்சர் நான் தான் நம்ம முதலமைச்சர் தான். அவங்க முதலமைச்சர் இல்லை, எங்கள் முதலமைச்சர், அவங்க முதலமைச்சர், முதலமைச்சர். சரிங்களா? அதனால் எல்லாத்துக்கும் நாங்கள் போய் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் அதனுடைய சலுகை போகுது இல்லைன்னு சொல்லலை. அவங்க சொல்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 40,000 கனஅடி தண்ணி வந்துச்சுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அழிவுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சரிங்களா? அந்த அழிவு தண்ணீர் வந்து எதோட கலக்குது, டீசலோ இதோட கலக்குது, அந்த ஆயிலோட குருட் ஆயிலோட கலந்து கரையேர்னு வருது. அது வந்து இந்த புயல் என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து இங்கே சென்னையில் இருந்த புயல் வந்து நமக்கு திங்கட்கிழமை தான் அங்கே கரையை கடக்குது. எங்கே கரையை கடக்குது? இதில் நம்ம ஆந்திராவில் கரையை கடக்குது. ஸோ அவங்க அந்த தண்ணி எல்லாம் நமக்கு இன்னும் எப்போ வந்துச்சு, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரலையும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. வியாழன் வெள்ளி வர தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. தண்ணி வரும்போது அது இதை என்ன தான் நம்ம இந்த தண்ணியை நம்ம எடுத்தாலும் அந்த தண்ணி வருதில்லை. உங்களுக்கு ஒரு 40,000 கனஅடி தண்ணீரை வந்து வந்துட்டு இப்போ தாங்க 15,000 கனஅடி அவங்க குறைச்சிருக்காங்க. இதுவரை 40,000 கனஅடி தண்ணி வந்துட்டு இருந்ததில்லை. இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு இது என்னென்னா, பெஞ்ச மழையினால் இந்த கொரட்டூர் ஏரியெல்லாம் வேறு நிறைஞ்சிருச்சு. அதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரி முடிஞ்சிச்சு, புழல் ஏரி நிறைஞ்சிச்சு, இந்த மாதிரி ஏரிகள்லாம் வேறு நிறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த தண்ணி வேறு நமக்கு ஓவர்ஃப்ளோ வாட்டரு. ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆயிலே கலந்தாலும் சில கெமிக்கலை போட்டு உடனடியாக அந்த ஆயிலை பிரித்து எடுக்க முடியும், அல்லது இந்த தண்ணி வந்து கடலுக்கு போகிற மாதிரி இவங்க கால்வாயை சரி செய்தால் கடலுக்கு போயிருக்கோம். கடந்த ஆட்சியில் தெர்மோகோலை போட்டதுக்கு அமைச்சர் செல்லூர் ராஜையே ட்ரோல் பண்ணி எவ்வளோ தூரம் கிண்டல் அடிக்க முடியுமோ செஞ்சாங்க. ஆனால் இதே ஆட்சியில் தான் ஜேசிபி எந்திரத்தின் மூலமாக தண்ணியை வாரி அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கோமாளித்தனமான அரசாக இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்களே. மக்கள் மக்கள்னு சொல்கிறீங்களே, இந்த மக்கள் வந்து மடை மாற்றம் செய்யப்பட்ட மக்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. உண்மையான நேர்மையான எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க. நிறைய ஊடகங்களில் நீங்களே பார்த்துருக்குறாங்க சார், நிறைய பாருங்க குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதுதான், அதாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும்போது யாராக இருந்தாலும் திட்டுவதும் பேசுவதும் சகஜம். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி அவங்களுடைய மனசு, அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நம்மளை பேசுகிறாங்க. ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு என் வார்த்தையால் நான் வந்து அள்ளி தெளிச்சிடக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு நாங்கள் வந்து இப்போ தான் அந்த ஒரு புண்ணுக்கு புணு தடவுன மாதிரி ஏதோ இப்போ எங்கள் அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்தி இப்போ வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு 6,000 ரூபா கொடுக்குறோம். அது கூட என்னன்றாங்க, ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொடுத்தா ரேஷன் கார்டு இல்லாதவங்க நாங்கள் சாவா தண்ணியில் இல்லை புரிஞ்சுக்கோங்க. கேட்குறாங்க, கேளுங்க, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய ஆதார் கார்டு அல்லது ஒரு டிரைவிங் லைசன்ஸு இது மாதிரி பெர்மனண்ட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுத்தும் வாங்கிக்கிடலான்னு சொல்லியிருக்கு. ஐயா அந்த 6,000 எங்களுடைய வீட்டில் பழுதான ஒரு பொருள், ஒரு ஃப்ரிட்ஜு அல்லது ஒரு வாகனம் அல்லது ஒரு வேறு ஏதோ ஒரு மிக்சி இல்லை துணி துவைக்கிற ஒரு மிஷின் இந்த மாதிரி பழுதானது கூட எங்களால் அந்த 6,000 கொடுத்து வாங்க முடியாது. இந்த 6,000 எங்களுக்கு எதுக்கு அப்படின்றாங்க. இப்போ எது போதாதே, அப்போ எதுக்குன்னா அப்போ அந்த 6,000 வாங்க மாட்டாங்களா? உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதாவதுங்க நான் சொல்கிறது, காய்ச்சல் அடிக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி தான் அந்த 6,000. அந்த காய்ச்சலை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமான்னா முடியாது தான், ஆனால் ஒரு மாத்திரையை கொடுத்து குணப்படுத்தலாங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த 6,000 கொடுக்குறோம். அதையும் இவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாரு, இந்த 6,000 நீங்கள் எப்போ கொடுப்பீங்க
அடுத்து எம்பி தேர்தல் வரும்போது உடனடியாக நீங்கள் கொடுப்பீங்களா, தேர்தல் வருத்து வரும்போது கொடுப்பீங்க அல்லது எப்போ கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏங்க சீமானுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குங்க எங்கள் அரசை பற்றி பேசுகிறதுக்கு? ஐயா மக்கள் எல்லாம் அவர் தான் களத்தில் வந்து எங்களுக்கு உதவுறாருன்னு சொல்கிறாங்க. களத்தில் வந்து யாருக்கு கலட்டினாரு, என்ன கொடுத்தாரு, என்னங்க கொடுத்தாரு, என்னமோ சும்மா என்னமோ கொடுத்தாரு கொடுத்தாருன்னா என்ன கொடுத்தாரு கொடுத்தாரு? இப்போ என்கிட்ட ஒரு காணொலி இருக்குது, பார்க்குறீங்களா என்ன கொடுக்குறாரு என்ன பேசுகிறாருன்னு? பார்க்குறீங்களா அந்த காணொலியில் பார்க்குறீங்களா ஐயா? காட்டுங்க, எல்லாத்துக்கும் காட்டுங்க, இந்தாங்க காட்டுங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல அவர் தான் உள்புற சாலைகள் கல்லுக்கூட்டம் போன்ற இடங்கள்லாம் இங்கே பாருங்க, அவர் தான் வந்து சந்திச்சாரு எங்களை வந்து யாருமே பார்க்கலன்னே மக்கள் சொல்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லலையே, போதையில் தடுமாறுறாரு. இல்லை அது அந்த மாதிரி தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் வந்து உங்களை தவறான வார்த்தை சொல்லி பேசக்கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்பாட்டோடு பேசிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே அளவு மீறி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் வார்த்தையை அள்ளி தெளிச்சிருவேன், அசிங்கமாக போயிடும். 6000 நிவாரணத்தொகையை எப்போ கொடுப்பீங்க? நாளையிலேருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் தானே? எல்லாருக்கும் அட்டை இருந்தாலும் இல்லைனாலும்? இல்லை அட்டை இல்லை, காட்டி வாங்கிக்கலாம். ஆக நம்ம காட்டி வாங்கிக்கலாம், டோக்கனுக்கு போய் வாங்கிக்கலாம். முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு தான். ரெண்டாவது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அந்த ரெக்கார்டு இருந்தால் அதை காட்டி வாங்கிக்கிடலாம். மூணாவது தான் அதனுடைய ஆதார் கார்டு, அது அந்த மாதிரி ஐட்டங்கள். கட்சிக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் தந்து நிவாரணப் பொருள் தரீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டதில் கட்சிக்காரன் இல்லாமல் மற்றவங்க இருப்பான, கட்சிக்காரனும் பாதிக்கப்பட்டிருப்பான்ல. ஆனால் மக்கள் சொல்கிறாங்களே கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை, காணொலி பார்க்குறோம். தம்பி நீங்கள் ரொம்ப ஓவராக இது பண்ணாதீங்க, புரியாதீங்க. எல்லாத்துக்கும் தான் கொடுப்போமே தவிர இதில் கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்க, அதாவது உள் மனசு இவங்களுக்கே குத்தம். நம்ம ஓட்டு போடலை, நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம போய் அவங்கள்ட்ட எப்படி இதை வாங்கிறது கேட்கறதுங்கிற ஒரு ஐயப்பாடுல இவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டதா. சென்னையில் வந்து திமுக எப்படிங்க வரும்? ஏங்க சென்னை திமுகவுடைய கோட்டையா இல்லை? இங்கே பாருங்க சென்னையில் திமுக கோட்டைன்னா இப்போ பேசுகிறவங்க எல்லாம் எல்லாருமா பேசுகிறாங்க? நாங்கள் போட்டோன்னு சொல்கிறாங்களே. ஏங்க எல்லாருமே போட்டிருந்தாக்க நாங்கள் வந்து மொத்தம் 3 கிட்டத்தட்ட சென்னை மட்டும் எம்எல்ஏ தொகுதி எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கணும், எதிரி வந்து டெபாசிட் இழந்து போயிருக்கணுமா இல்லையா? அவங்க டெபாசிட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ தான் ஆர்கே நகர் தொகுதியில், ஏன் நிவாரணம் கொடுக்கலன்னு கேட்டால் ஒரு எம்எல்ஏ தாக்குறாரு, இது எந்த வகையில் ஜனநாயகம், இதான் இவங்க திமுகவுடைய கருத்துரிமையா, இதான் மக்களை மதிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் பொறுத்துக்கிடலாம், முதலமைச்சர் பொறுத்துக்கிடலாம், இப்போ உங்களை ஒரு வார்த்தை நான் தகாத வார்த்தை சொன்னால் எட்டி இருக்கிற மாட்டீங்க, இருக்குவீங்களா இருக்க மாட்டீங்களா? இல்லை அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்த மக்களை கத்திரிக்கா சார் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்னா அதுக்காக பொது வெளியில் நடந்துக்கலாம். இப்போ பாருங்க பொது வழியில் அவரை பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுனா பரவாயில்ல, எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து செருப்பால் அடிக்கும் போது அவரை அடித்தான்னா அவர் படத்தை வச்சு அடித்தான்னா அப்போ அவன் வந்தான்னா அவனை திட்டாமல் என்ன செய்வாங்க, முத்தம் கொடுப்பாங்களா? என்ன பேசுறீங்க, கோபம் ஏன் உங்களுக்கு வருது? ஏன் வருதுன்னா வரும் சார், எல்லாமே வரும். அப்ப நிவாரணமோ வெள்ள பணிகளையோ சீர் செய்யலன்றதுனால சீர் செய்யலை. அப்ப போய் வரண பகவான போய் சண்டை போட சொல்லுங்க, ஏயா எங்க ஏரியால வந்து மழை பெஞ்ச, எதுக்குடா நீ ஆந்திரால இருந்து தண்ணி எங்களுக்கு திறந்து விட்டேன்னு ஒரு படையை தட்டிட்டு ஆந்திரால போய் சண்டை போட சொல்லுங்க. இல்லன்னா மேகம் ஏன் மழை பொழிஞ்சிச்சுன்னு மேகத்துல சண்டை போட சொல்லுங்க. என்ன பேசுறீங்க, இயற்கையினுடைய ஒரு சீற்றத்துக்கு எல்லாருமே அடிமைங்க. இயற்கை தான் பெருசு, மனிதன் சாதாரணமான மனுஷன், இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் மனிதன் வாழ முடியும். நம்ம எவ்வளவோ முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள்லாம் எடுத்ததுனால தான் உயிர் பலி இங்கே இல்லாமல் நடந்திருக்கு. அதை முதல் நன்றி சொல்லணும் அந்த இயற்கைக்கு, இல்லைன்னா ஒவ்வொரு வெள்ளங்கள்லையும் 200 பேர் 300 பேர் இறந்துருக்காங்க, ஆடு மாடு எவ்வளோ செத்துருக்கு. எல்லாம் மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க, மின்சாரம் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் நிறைய உயிர் இழப்பு வந்திருக்கும், ஏன்னா அதிகமான தண்ணி பொழிவு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, வேலைச்சேரியில் நடந்த அந்த மரணம், இதெல்லாம் நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் மறைக்கத்தான் இவங்க வந்து மின்சாரத்தை துண்டிச்சாங்க, இணையத்தை தகவல் தொடர்பை துண்டிச்சாங்க,
அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவன் தான் லூசுனா, நீங்களும் லூசா, நீங்க ஒரு முனைவர், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏங்க, ஒரு பள்ளம் திடீர்னு ஒரு பள்ளம் 40 அடி பள்ளம் விழுந்துருச்சு. அந்த 40 அடி பள்ளத்தில் ஒரு கண்டெய்னர் உள்ளே பூந்துருச்சு. அந்த கண்டெய்னரில் எவ்வளோ பேர் இருக்கா என்னான்னு அவங்க மீட்பு பண்ணி பண்ணுறாங்க. எப்பயுமே ஒரு மீட்பு பண்ணி பண்ணும்போது பேரிகேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மறைச்சு வச்சு தானே உள்ளே போய் பண்ண முடியும். ஏன்னா இவன் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன் மேலே பார்த்துக்கிட்டே இல்லை கீழே பார்த்துட்டே போய் அமைப்பாடு உள்ளே பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டா அதுக்கு யார் பொறுப்பு? பொதுமக்கள் உள்ளே போயிட்டா ஏங்க, ஒன்றும் வேண்டாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு நடந்துருச்சுன்னா கூட உடனே போலீஸ் வருவான், ஒரு சாக் பீஸில் கோடை போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு எல்லோ இதை வச்சு இந்த பக்கம் யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு மறிக்கிறது உண்டா இல்லைங்களா? உண்டா இல்லையா? அது இந்த தடயங்களை சேகரிக்கிறதுக்காக அதே மாதிரி இது வந்து பாதுகாப்பு பர்பஸ். நீங்கள் 40 அடி பள்ளத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, கண்டெய்னர் உள்ளே விழுந்துருச்சு, அவனை உரம் உயிரோட மீட்கணும். இவங்கள பாதுகாக்கிறதா உயிரோட மீட்கிறத நம்ம பார்க்குறதா? அப்படி மீட்டதுனால தான் 6 பேர் உயிரோட மீட்க முடிஞ்சது. மொத்தம் 8 பேர் விழுந்துட்டாங்க, அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மீட்டை எடுத்துட்டோம். ஸோ இது இதெல்லாம் அதாவதுங்க, பேசுகிறவங்க எல்லாமே பேசுவாங்கங்க. இதே மக்கள் வந்து இந்த 6000க்கு முதலமைச்சர் பார்த்து இன்னொரு 1000 ரூபா சேர்த்து 7000 ரூபா தர்றேன் அப்படின்னார்னா அதுக்கு பரவாயில்லையா? முதல்வர்கிட்ட கேட்டோம், கொடுத்துட்டாரும்பாங்க. மக்கள் வந்து ஏழைப்பட்ட மக்கள், அவங்க பேச செய்வாங்க. அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆகையினால அவங்க பேசிட்டாங்கன்னு நம்ம திரும்பி பேச முடியாது. அவர் எம்எல்ஏ பொறுத்துக்க முடியாமல் தான் அவர் பேசியிருக்காரே தவிர அடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. அடிக்கெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க, இன்னைக்கு ஒருத்தரப்பா உங்களை நான் பேசுறதுன்னா வாயில திட்டுனா கூட இன்னைக்கு அவர் அடிபட்டு கண்ணெல்லாம் ரத்தம் ஒழுகி அவங்க மனைவி மறி எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் பண்ணலாம். என்னைய கூட நீங்க அடிச்சிட்டீங்கன்னு இப்ப நாளைக்கு வரும்போது ஊடகத்துக்கு வாங்க. நாளைக்கு என்ன நீங்க அடிச்சதாக நான் இங்க சாயத்தை பூசிட்டு இந்த இதில் மக்கள் வந்து சாயம் பூச்சி நடிக்கிறாங்க. ஏங்க, நீங்க வேற நீங்க அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்கள் யாருன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அதே மாதிரி இன்னொன்று இருக்காரு தம்பி தும்பிகளையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தும்பி அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் தான் இந்த வேஷதாரிகள். இவங்க எல்லாம் நாதாரிக வேஷதாரிக போராடுற மக்களை நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. ஆஹாஹா, இவர்கள்லாம் என்ன போராட்டம், எதுக்கு போராட்டம்? வெள்ள நிவாரணத்துல வயிற்று கூட பண்ணு கொடுக்கல, ஒரு பாலு கொடுக்கல, இங்க பாருங்க மலம் கழிக்க முடியல அப்படின்னு பாருங்க. மலம் கழிக்க முடியலன்னா அப்ப எங்க போய் கழிக்க முடியும்? ஏங்க, வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி கிடக்குது, தண்ணியில் ஒன்றும் வேணாங்க. நீங்கள் ஆற்றுல குளிக்க போகிறீங்க, ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போகுது. நீங்கள் ஆற்றுல குளிக்கும்போது கக்கிஸுக்கு போக முடியல, வெள்ளத்துக்கு போக முடியலன்னா எங்கே போக முடியும்? தண்ணியிலே போய் வேண்டியது அவ்வளோதான். அப்புறம் என்ன செய்ய முடியும்? இது அப்போ அரசு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அரசு அதான் அரசு எதுக்குன்னா 4000 கோடி என்ன ஆச்சு, ஏன் இந்த பணியை செய்யலை? 4000 கோடி செலவு பண்ணது இவங்களுக்கு என்ன தெரியும்? 4000 கோடியில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கத்திரிக்காய் எவன் கேட்டான் வெள்ளை அறிக்கை? அவன் அரசியல் எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சட்டமன்றத்தில் கேட்கட்டும். சட்டமன்றத்தில் நாங்கள் வெள்ளரிக்க மட்டும் இல்லை, அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்போ கூட நீங்கள் கூட எழுதி கேளுங்க கார்பரேஷனுக்கு, அவங்க உங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த தெருக்களில் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு, இதில் எவ்வளோ பேமெண்ட் போயிருக்கு, எவ்வளோ மீத பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கோம், எல்லா டீட்டெயிலும் அனுப்புன்னு கேளுங்க. விலாவாரி அவங்க அனுப்புவாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன், 2100 கோடி தான் இதுவரை செலவு பண்ணியிருக்கு, 3400 கோடிக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கு. டெண்டர் கொடுக்கப்பட்டது டெண்டர் எடுத்து ஏற்கனவே இடையில மழை பெஞ்சதுனால அவங்க அந்த ஒர்க்கை வந்து கமெண்ட்ஸ் பண்ணலை. சில தெருக்களில் வந்து ஒர்க்கை கமெண்ட்ஸ் பண்ணப்போ அந்த ட்ரெஞ்சு விட்டு தண்ணி சேர்ந்து போச்சு. அந்த தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரியில் தான் இப்போ எடுக்கணுங்கிறாங்க. முன்னையெல்லாம் தண்ணி இருந்தாக்க ரோட்ல மோட்டரை வச்சு ரோட்ல விடுவாங்க. இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லி, ஜேசிபியில் தண்ணி எடுத்து லாரியில் ஊத்துறீங்களா? அதாவது ஜேசிபியில் வந்து தண்ணி எடுத்துக்கணும்னா அது சில ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. நாங்கள் இப்போ முதலமைச்சராக போய் ஐயா சாமி ஜேசிபியை வச்சு அந்த தண்ணி எடுத்து லாரியில் ஊத்துன்னு சொல்லுவாங்களா? என்ன நீங்கள் புரியாமல் பேசுறீங்களே, எதுக்கு உங்கள் இந்த ஊடகத்தினுடைய ஓனர் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேளுங்க நாயுடுகிட்டேன்னு சொல்லி அஜெண்டா கொடுத்துருக்காரா? இல்லை இல்லை, இந்த ஊடகத்தில் அப்படித்தான் நடக்குது. பார்க்குறேன் ஐயா, நம்ம காட்சி பார்த்து தானே அப்படியெல்லாம். இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி அந்த அதே தண்ணி எடுத்து ஊற்றுறது, அந்த தண்ணி அதை அதை வெட்டி காவாவை ஒதுக்கி விடுறதே அந்த ஜேசிபி தான் இன்றைக்கி ஒதுங்குது.
புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜேசிபி இயந்திரம் தான் எங்கெங்கே தண்ணி போகாமல் அடைச்சிருக்கோ அந்த அடைப்புகளையெல்லாம் பறித்து விட்டு அந்த குப்பைகளையெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு இருக்கு. அதே ஜேசிபி அந்த இதை மேலே தூக்கிட்டு கீழே இருக்கு புல்டோசர் அந்த இதை குப்பையை தள்ளுறது, அந்த மிஷினை மாட்டி அது பூரா இப்போ அந்த சகதிகளை எல்லாம் தள்ளிக்கிட்டு போகுது. ஆமாம், ஆளை கூட ஏற்றின்னு போனாங்க. ஆ, ஆளை கூட ஏற்றின்னு போகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் வந்து சகஜங்க. அதனால் இதை வந்து ஜேசிபியில் ஏன்னா லாரியில் பஸ்ஸில் ஏற்றுற ஆளை கொண்டு போய் ஜேசிபியில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறதா? அதாவது நாட்டில் எதுக்கு இறைவன் வந்து நரம்பு இல்லாமல் படைச்சிருக்கான்னு எதை வேணாலும் பேசலாங்கிறதுக்கு தான். திமுக ஆட்சியில் மீண்டும் படகு போக்குவரத்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு கேட்ட கதை தான், சரிங்களா? இது மாதிரி கதையெல்லாம் பேசுவானுங்க. இவனுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுங்க, தயவு செஞ்சு என்ன வாயை பிடுங்காதீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுகிறாங்க, அவங்க சார்பாக வந்து நீங்கள் கேட்குறீங்க. நான் அவங்களுக்கு வந்து அவங்கள கொச்சைப்படுத்துகிற மாதிரி நான் பேச முடியாது. ஏன்னா அது ஏன் நீங்கள் தான் நடிக்கிறாங்கன்றீங்களே? நடிக்கிறாங்க, என்ன நடிக்கிறாங்கன்னா அது எதிர்கட்சி இதில் நடிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. நடிக்கிறாங்கங்கிறது மட்டும் இல்லை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு முழங்கால் தண்ணியில் வந்து அன்றைக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுடைய உரிமையோ இது மாதிரி தவறை கேட்கும்போது நீங்கள் அந்த கட்சியா இந்த கட்சியா அப்படின்னு கேட்குறது, அந்த கட்சியா இந்த கட்சியான்னு அன்னைக்கு எடப்பாடி வந்தார். எடப்பாடி கூட யார் வந்தா? அவங்க கட்சிக்காரர் தானே வந்தான். அங்கே வந்து இருந்து ஒரு 100 பேர்த்துக்கு ஏதோ கொடுத்தாரு. மறுபடியும் டக்குன்னு காரை ஏறி போயிட்டார்ல. மொழிங்கால் தண்ணியில் வந்து உடனே மறுநாளே சாலம் போயிட்டார்ல. ஏன் இங்கே வெள்ளம் இங்கே இருக்குது, நம்ம இங்கே தான் இருக்கணும், டெய்லி நம்ம போய் மக்களை பார்க்குறேன்னு ஒரு பார்த்தாரா? எடப்பாடி ஆட்சியில் சிறப்பாக மழை நீர் வந்து அந்த 2015 வெள்ளத்தை சிறப்பான முறையில் கையாண்டாங்கன்னு மாசக்கணக்காக தண்ணி கிடந்தது. சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடக்கூடாது. ஏன்னா நான் எல்லாம் ஃபோட்டோ ஆல்பமு எல்லாம் வச்சுருக்கேன், எத்தனாந்தேதி எத்தனாந்தேதியிலேருந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி இருந்ததுன்னு. ரெண்டாவது, விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்ட போது அந்த 2015 கஜா புயலில் பாதிக்கப்பட்ட போது இவர் எந்த நிலத்தை போய் பார்த்தாரு? நீங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டது, 5000 நிவாரண தொகை கொடுத்தோம்ன்றாங்களே. எனக்கு வாயில் சொல்கிறாரு, அவர் சொல்லுவார், அண்ணாச்சி சொல்லுவார், அதாவது 5000 கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 5000 ஒரு விவசாயிக்கு வந்து ஏக்கரா கணக்காக வந்து நெற்பயிர்கள்லாம் நீரில் மூழ்கி அழுகி போச்சு, அறுவடை வைக்க இருந்த நெற்கள் எல்லாம் முளைச்சு போச்சு. அதுக்கெல்லாம் 5000 போதுங்களா? இப்ப 6000 கொடுக்கறது போதுமா? 6000 இல்ல, வெறும் 1000 தானே. நீங்க புரியாம பேசுறீங்க. நாங்க நீங்க மொத்தத்துல நாங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குறோங்கிறத நீங்க மறுபடியும் நல்ல பேப்பரை வாங்குங்க. தினகரன் பேப்பரில் இருக்குது, நேற்று பேப்பரில் வந்திருக்கு, முந்தான நாள் பேப்பரில் வந்திருக்கு, அதை கிளியராக படிங்க. எந்தெந்த இதுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோன்னு எல்லாத்துக்குமே நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓன்லி மக்களுக்கு மட்டும் இல்லை, 2-வீலர் போயிருந்தால், 4-வீலர் போயிருந்தால் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைமு, அதோட நம்ம கிளைமு, அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுக்கு, ஆடு மாடு இறந்துருந்தால் அதுக்கு, குடிசை வீட்டுக்கு, அதுக்கெல்லாம் 10000 கொடுக்குறோங்க. 8000 இப்போ 10000 உயர்த்தி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? சரி, இந்த 6000 தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஒரு குடிசை வீடு வந்து இப்போ வச்சு வள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருந்தால் அதுக்கு 10000 கொடுக்குறோமில்ல. அதே மாதிரி நெற்கதியில் இது மூழ்கி போன டெல்டா பாஸான விவசாயிகளுக்கு இப்போ ஒன்றும் வேண்டாங்க. நெய்வேலியில் வந்து அன்றைக்கி இவங்க சட்டத்துக்கு புறம்பாக அவங்க விற்று போட்ட நிலத்தில் போய் விவசாயம் பண்ணாங்க. அந்த விவசாய நிலத்தில் வந்து இப்போ போலீஸ் பந்தோஸ்து கேட்டதுனால நம்ம கொடுத்துமே தவிர இடம் நெய்வேலிக்கு சொந்தமான, லிக்னட் கார்பரேஷன் சொந்தமான இடம். அந்த விவசாயிகளுக்கு வந்து அன்றைக்கி பாதிப்பு ஏற்பட்டதுனால நம்ம வந்து ஏக்கராவுக்கு வந்து அவங்க பயிர் பண்ணதுக்காக 30000 கொடுக்கறதாக நம்ம எம்ஆர்கே சொன்னார். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 40000 டிக்ளேர் பண்ணி 40000 கொடுத்துருக்கோம். புரியுது, புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மக்களுடைய சேவை தான் மகேஷன் சேவைன்னு அண்ணா சொன்னதை நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறன்றீங்க. அதே நேரம் மேல்மால சிப்காட்டுக்காக 3000 மேற்பட்ட விவசாய நிலங்களை கட்டாயமாக கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே வந்து கட்டாயமாக யாரையும் நாங்கள் எடுக்கலை. அங்கே வந்து உண்ணாவிரதம் உட்காந்தவன் பூரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனும் பிஜேபியை சேர்ந்தவனும் கூலிக்கு ஆளுகளை பிடிச்சி கொண்டுட்டு வந்து வச்சு உண்ணாவிரதம் இருந்தான். உண்மையான விவசாயி, அங்கே கரும்பு பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அன்னைக்கு 5000 பேர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இருங்க சார், எனக்கு சிப்காட்டு வேணும்னு வந்து அன்னைக்கு போராட்டம் பண்ணானா இல்லையா? அதுதான் ராஜ்குமார் தலைமையில் வெளி மாவட்டங்கள்ல இருந்து இந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை கொண்டு வந்து 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும்
போராட வைக்கிறாங்கன்னு மக்கள் சொல்றாங்களே, மக்கள் மக்கள்னு சொல்றாங்க சொல்றாங்கன்னு நீங்க வந்து மக்களை பத்தி நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க. எந்த மக்களும் அந்த விவசாய நிலத்துக்கு சொந்தமானவங்க சொல்றாங்க எங்க நிலங்கள், ஆனா வந்து பேசுறவங்களுக்கு இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்ல, வெளியில இருந்து வந்து சொல்றான்ல. எவன் சொன்னானா அவன் அவன் பட்டாவை எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் பட்டாவை கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. யார்கிட்ட கதை விடுறானுங்க? எல்லாமே நான் அங்கே எங்க திருவண்ணாமலையில் எனக்கு அங்கே லேசாக மூச்சு விட்டா கூட எனக்கு வந்துடும். வேணும் ஒன்றும் வேண்டாம். இப்போ என் யூடியூப் என்னுடைய வாட்ஸ்அப்பை திறந்து பாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னுடைய மாவட்ட தலைவர் செல்வராஜ் கிளியராக அங்கே என்னென்ன நடக்குதோ அது பூரா போடுறாரு. நேற்றுக்கு ஒரு ஐக்கம் நடந்தது, எங்கள் மண்டபத்தில் தான் ஐக்கம் நடந்தது, அதை கூட எடுத்து போட்டு விட்டார். ஸோ அதனால் அங்கே உள்ளதுகள்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. எங்களுக்கு நிலங்கள் அங்கே இருக்குல்ல, எங்கள் விவசாய நிலம் தான் அதில் பாதிக்கப்படுது. ஆனால் அது பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்லலை. மக்கள் சிப்காட்டு வந்துச்சுன்னா ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும், ஒரு பெரிய தொழிற்கூடங்கள் ஃபார்ம் ஆகும். நீங்கள் காமராஜர் காலத்தில் வந்து அன்றைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணாங்க, அங்கங்கே தொழிற்பேட்டைகள்லாம் அமைக்கப்பட்டது. அன்றைக்கு தான் பாலிடெக்னிக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க, அன்று ஐடிஐலாம் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த தொழில் புரட்சி ஏற்படாமல் இருந்தால் நடுவண் அரசின் சார்பாக ஏறக்குறைய 24 பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க. பெல்லு, அதுக்கப்புறம் இந்தியன் ஏரோநாட்ஸு, HCL, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் நம்ம பொருளாதாரத்தில் இவ்வளோ வளம் பெற்றுக்கவே முடியாது. அதாவது நாடு வளம் பெற வேணும்னா எல்லா வழிகளிலும் முன்னேறணும். விவசாயத்திலையும் முன்னேறணும், தொழில்துறையிலையும் முன்னேறணும், கல்வியில் முன்னேறணும், இப்போ புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னேறணும். அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு இப்போ சரித்திரத்தில் நீங்கள் என்னென்ன நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும். எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு, இல்லைன்னா அது சுடுகாடு. ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு, தொழிற்சாலை ஒரு நாட்டுக்கு அவசியம்தான், அதை வந்து தரிசு நிலத்தில் தொடங்கலாமே, விவசாய நிலத்தில் ஏன் தொடங்கணும்? அந்த ஆள் தான் பெரிய லூசுன்னா நீங்கள் அவருக்கு மேலே லூஸாக இருக்கீங்க. அவர் தரிசு நிலம் இருந்தாக்கா அதை விட்டு விட்டு நாங்கள் எதுக்கே அங்கே போகிறோம்? தரிசு நிலம் வந்து நீங்கள் திருவண்ணாமலையில் செங்கம் பக்கமோ அல்லது தண்டராம்பட்டு அந்த பகுதியில் தரிசு நிலம் இருக்குது, அங்கே தொடங்கலாமே. இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ இந்த வெப் டிபேட்லேயே சொல்கிறேன், எங்களுக்கு அங்கே வந்து 300 ஏக்கரா தரிசு நிலம் இருந்தால் எந்த நிலம்னு சொல்லி எங்களுக்கு அந்த சர்வே நம்பரை கொடுக்க சொல்லுங்கள். நாளைக்கே நாங்கள் அங்கே எடுத்து தண்டராம்பட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதாக போச்சு. தண்டராம்பட்டு வேலு அவர் அமைச்சருடைய ஊர் தான் அது, அங்கே எடுத்துக்கிடலாம். வேறு எங்கே செஞ்சியில் இருக்கா சொல்லுங்கள், எங்கே இருக்குது சொல்லுங்கள். சும்மா அதாவதுங்க போகிறப்ப நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிடலாம். அன்புமணி சொன்னார், அவருடைய வீட்டுக்காரம்மா சொல்லிச்ச, 500,000 மரக்கண்டு தமிழகத்தில் நடப்புறோன்னு சொன்னாங்களே, 500,000 மரக்கண்டு நட்டாங்க அந்தம்மா? 500,000 நட்டாங்க. அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தார், அவர் வீட்டுக்காரர் எம்பியாக இருந்தார், அதுக்கப்புறம் மருத்துவத்துறை பசுமை தாயகம் மூலமாக ஆண்டுதோறும் நாங்கள் நட்டுக்கின்னு இருக்கிறோம். நட்டுக்குன்னு நட்டமாக நிற்கிறாங்க. எத்தனை சொல்லுங்கள், எங்கே நட்டுருக்கீங்க, எந்த ஊரில் நட்டீங்க காட்டு சொல்லுங்கள், எங்கே இவங்க நட்ட மரம் எங்கே நிற்குது, நட்டமாக நிற்குதா படுத்து கிடக்கா? சும்மா எல்லாம் பசுமை தாயகம்னு பேரை வச்சுக்கிடுவார். அவர் இருக்காரு டாக்டர் ராமதாஸ், அவரை உங்களுக்கு இப்போ தான் தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடி அவரோட அவரை தெரியும் எனக்கு, சரிங்களா? அவர் சொல்லில் வீரரடி, வாய் சொல்லில் வீரரடி, அவ்வளவுதான். எல்லாம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருந்தார் எம்ஜிஆர் காலத்திலேருந்து. இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த காமாட்சி நாயுடு பயந்தவன் இல்லை, புரியுதுங்களா? அவர்கிட்ட என்ன கூட்டம் இருக்கோ அதுக்கு மேலே என்கிட்ட கூட்டம் இருக்குது. நான் வந்து வன்முறைக்கு வேண்டாங்கிறதுனால தான் நான் வன்முறை செய்யாமல் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். அவர் தைலாபுரத்தில் நான் வந்து ஒரு பெரிய காடையே உருவாக்கி வச்சுருக்கிறேன்றாரு, சரி அதை பற்றி விவாதி. தைலாபுரத்தில் காடு அவருக்கு பரம்பரை சொத்து எவ்வளோ யார் இருந்தது? ராமதாஸ், டாக்டர் ராமதாஸுக்கு பரம்பரை சொத்து எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குது. இவர் நாங்கள் அரசியலுக்கு எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை தவிர யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, நானும் எம்எல்ஏ எம்பிக்கு நானும் நிற்க மாட்டேன், நான் கட்சியை தான் பார்த்துப்பேன், எங்கள் மக்களுடைய சேவை தான் என்னுடைய சேவைன்னு சொல்லி தானே டாக்டர் வந்தார். அப்புறம் எப்படி மகனை எம்பிக்கு நிப்பாட்டினார்? மகனை கொண்டுட்டு போய் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது என் மகனுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எப்படி போய் கெஞ்சினார்? இதெல்லாம் அன்னைக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க, கலைஞர் வீட்டில் அன்னைக்கு நான் இருக்கேன், இவர் வந்த அன்னைக்கே. இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னை பார்த்துட்டு தான் மேலே இவரும் ஏறி போனார், மகனும் போனாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சார் அவனுக்கு வந்தால் தான் சார் வைத்தவலி, உங்களுக்கு வைத்தவலி வந்தால் எனக்கு தெரியுமா?
கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வயிற்றுவலி எனக்கு தெரியுமா? எனக்கு வந்தால் வயிற்றுவலி தெரியும், உங்களுக்கு வந்தால் எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் ஓஹோ அப்படியா வயிற்றுவலிக்குதான், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி அவங்கவுங்க சம்பாரித்து செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி 1000,000,000,000,000 இருக்குது அவருக்கு. இன்றைக்கி எந்தெந்த ட்ரஸ்டெல்லாம் இன்றைக்கி ஆட்டையை போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி அவங்க மக்கள்லாம் போராட்டம் பண்ண தெரியாதான். அன்றைக்கே தீரன்லாம் அவர் கூட சண்டை போட்டு வந்தார்ல, தீரன்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் தான் அவங்க இதில் ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாக வந்தவர், ஜெயிச்சு வந்தவர். என்ன பண்ணார்? அவர் தானே தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் இருந்தாங்க? ராமசாமி படையாட்சி இருந்தாரா? எவ்வளோ பேர் இருந்தாங்க? எல்லாம் அவங்கெல்லாம் என்னங்க? அவங்க வாரிசெல்லாம் என்னங்க சார்? இதெல்லாம் வந்து வாய் வார்த்தைகளில் சொல்லலாம் சார், ஆனால் இங்கே நடைமுறைக்கு சாத்தியப்படாது சார். இப்போ டாக்டர் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி இவ்வளோ வச்சுட்டு அவர் பையனை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்காமல் உங்களையும் என்னையுமா போய் மந்திரி ஆக்குவார்? சில ரெண்டு நாளுக்கு முன்னாடி நேற்று எல்லா செய்தித்தாள்லேயும் வந்தது, அட்டைப்பெட்டியில் குழந்தைய குத்து அனுப்புறது எவ்வளோ ஒரு மிக மோசமான ஒரு அரசா இது இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏங்க, ஒரு தண்ணி தேங்கி கிடக்கு, ஒரு குழந்தைய கீழே விழாமல் கொண்டுட்டு போகணும், கை தவறி கீழே விழுந்துடக்கூடாது, அதை ஒரு அட்டைப்பெட்டையில் சேஃபாக வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? தவறு இல்லை. அப்புறம் ஏன் அந்த பிணவரை உதவியாளரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், அவர் வந்து இந்த உங்களை மாதிரி சில ஊடகங்களும் சில மக்களும் தவறாக சித்தரித்ததன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. ஐயா, தவறு இல்லைன்னா ஊடகங்கள் சித்தரித்தாயிருந்தா யார் சித்தரித்தாலும் பாருங்கள். அப்படி இல்லைங்க, எப்பயுமே ஒரு ஒரு எரியிற வீட்டில் பிடுங்கினது ஆதாயம்னு நினச்சிக்கிட்டு இப்போ பிடுங்கிட்டு கிடக்கானுங்க. வட சென்னையில், தென் சென்னையில் இல்லை, வட சென்னையில் புடிங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே அதிகமான ஒரு மிடில் கிளாஸு, கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய பகுதி நிறையா எங்களை யாரும் கண்டுக்கலன்ற அது லூஸு அவனை கிடக்கானுங்க. அதை வந்து எல்லா லூஸுன்றீங்களா? மாம் மக்களை லூஸுன்னு சொல்லலை, அந்த எதிர்கட்சி தலைவருடைய வாரிசுகளை சொல்கிறேன் நான். அங்கே இருக்கிறது பூராமே வந்து மேக்சிமம் ஜெயக்குமார், எடப்பாடியார், அதுக்கப்புறம் சீமானு, அதுக்கப்புறம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி, இந்த குரூப்பு தான் அங்கே இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுது. சொம்பொடிக்கிற வேலையை பூரா அதுக்கு தான் செய்யுது. அதனால் அதுக்கு தான் லூஸுன்னு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இவங்களால் எங்களுக்கு எங்கள் அரசுக்கு எந்த சேதாரமும் இல்லை. நாங்கள் மக்களை நாங்கள் பாதுகாப்போம், நாங்கள் மக்களுக்கு அரணாக இருப்போம், முடிச்சுக்குவோம். குழந்தைய ஒரு காட்டன் துணியில் சுற்றியாவது, பெரும்பாலும் மருத்துவ மனைகளில் அதுதான் வழக்கம், ஒரு பிரேத பரிசோதனை நடந்தால் அப்படி தான் தருவாங்க. அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் பிரேத பரிசோதனை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் அட்டைப்பெட்டியில் கொடுத்தோன்னு சொல்கிறாரு. பிரேத பரிசோதனை வேணான்னு சொன்னால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு துணியிலையாவது பாதுகாப்பாக அப்படி தான் கொடுப்பாங்க, ஆனால் அட்டைப்பெட்டியில் ஒரு மனச்சான்று இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கடுமையான மழையின் காரணமாக இந்த துணிகள் எல்லாம் அங்கே வந்து நனைஞ்சு போயிடுச்சு, துணி இல்லை. அரசாங்கத்தில் துணி, ஆமாம் ஆமாம், நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு குழந்தைய போத்தி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு துணி இல்லை. அது எங்கே இல்லை? அந்த அந்த இடத்துல அந்த பிணவரையில் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இவங்க வந்து எங்களை குடு குடு குடுன்னு பிடுங்கும்போது நீங்கள் அந்த அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருந்து பார்த்து என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இவங்க என்னென்னா எங்களுக்கு வேண்டாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், எங்களுக்கு குழந்தைய குடு குடுன்னு கேட்கும்போது நாங்கள் அப்படியே தூக்கி கொடுத்துருக்கலாம். அவன் பண்ண பெரிய தப்பு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அவன் தூக்கி கொடுத்தது தான் தப்பு. அவன் அப்படியே குழந்தைய எடுத்துருந்தாங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும், அதை கொடுக்காம பண்ணது தான் தப்பு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவெல்லாம் வந்து நீங்கள் பூச்சாண்டி காட்டாதீங்க. இந்த பூச்சாண்டியெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம், ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் புதுசாக ஒரு பூச்சாண்டியை காட்டாதீங்க. சென்னை வெள்ளம் வடியாத ஒரு சூழலில் அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. நாங்கள் மக்களோடு களத்தில் இருக்கிறோம், தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் உழைப்போம் அப்படின்னு பல விஷயங்களை இந்த அமர்வில் எங்களோடு பகிர்ந்துக்கிறீங்க, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். அடுத்தது ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியுமா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்லுகிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின்ற இடத்துல
தாவிச்சிருக்கு. கண்ணைய கோயில்ல பூரா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்துல மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆயிட்டு கேரளாவா இருந்த பகுதி தமிழ்நாடாவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்துல மாத்திரம்தான் கோயில பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்க போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்க அனுமதிக்காது.